வணக்கம். இயற்கையோடு இணைந்த வாழ்வில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற விஷயம், இது வந்து ரசம் வைக்கிறது எப்படி அப்படின்னா, அதாவது சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில், காய்ச்சல் அடிக்கிற நேரங்களில் நமக்கு ரசம் சாதம் செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில். எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து இப்படி செஞ்சு தருவாங்க. ஸோ கொள்ளு வந்து பச்சையாக எடுத்துக்கணும், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. இதில் நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக மிளகு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேன் காரத்துக்கு. மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி கொஞ்சம், புளி. புளி வந்து இது கொடும்புளி. ஸோ இது இந்த மாதிரி இருக்கும், நார்மலாக புளி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாகவே வச்சு அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்துடணும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் பூண்டு சேர்த்து அரைக்கணும். பூண்டு வந்து வச்ச உடனே அரைஞ்சிரும், ஆனால் மற்ற பொருட்களெல்லாம் அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் கடைசியில் நம்ம இதெல்லாம் அரைச்சி ஒரு முக்கால் திட்டம் அரைச்சதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து அரைச்சி இந்த விழுதை எடுத்து நமக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியில் இதை கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது இந்த ஒரு பாத்திரத்துக்கு அளவாக கரைச்சி எடுத்தாச்சு, ஒரு 4 டம்ளர் ரசம் வரும் இது, அந்த அளவுக்கு தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கோம். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இதில் வந்து காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், நான் வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் போடுறேன் நான். இதில் அந்த ரசத்தை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம். ரசம் வந்து இப்படி நுரை கட்டி பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சை கொள்ளு ரசம் சளிக்கு மிகவும் அற்புதமான ஒரு சுவையோடு இருக்கும் இந்த ரசம். இந்த ரசம் வந்து தனியாக ரசம் மட்டும் எடுத்து குடிக்கவும் செய்யலாம், வெறும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடவும் செய்யலாம். ஸோ இது எல்லாருமே சாப்பிட்லாம், வீட்டில் காய்ச்சல் வந்தவங்க, சளி பிடிச்சவங்கன்னு இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், வாழ்வை வளமாக்குவோம். இயற்கையோடு இணைந்த வாழ்வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அருமையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.